அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவராத்திரி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது? அதற்கு முன்னாடி நவராத்திரி அப்படின்னா என்ன, இந்த நவராத்திரியுடைய தத்துவம் என்ன, இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக என்ன கிடைக்குது, இந்த நவராத்திரி விரதத்தை எப்படி இருப்பது, இந்த 9 நாட்களும் என்னென்ன நிவேதனங்கள் படைக்க வேண்டும், இந்த நவராத்திரி பூஜையை எப்பொழுது செய்ய வேண்டும், இந்த நவராத்திரி பூஜையில இன்றியமையாததாக அமைஞ்சிருக்கும் குமாரி பூஜை அப்படின்னா என்ன, இந்த நவராத்திரி விரத முறையில் தர வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன, இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நவராத்திரி என்பதை நவ பிளஸ் ராத்திரி என்று பிரிக்கலாம். நவம் என்பதற்கு புதுமை, நட்பு, பூமி, 9 கார்காலம் என பல பொருட்கள் உண்டு. 9 ராத்திரிகள் செய்ய வேண்டிய வழிபாடு அல்லது 9 நாள் இருக்க வேண்டிய விரதம் என்று இந்த வழிபாட்டை சொல்வாங்க. இது நமக்கு புத்தம் புதிய உணர்வுகளை தருவதால இந்த நவராத்திரி அதாவது 9 ராத்திரிகள் நமக்கு புதிய ராத்திரிகளாக இருக்கின்றன. புதிய கற்பனைகளை தருகின்றன, புதிய உத்வேகத்தை தருது என்றே சொல்லலாம். அந்த உற்சாகத்தை பெறுவதற்காகவும் புதிய சக்திகளை பெறுவதற்காகவும் நவராத்திரி பண்டிகையை நாம் கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட இந்த நவராத்திரியோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவராத்திரியில் 3 நாளும் இச்சா சக்தியின் தோற்றமான துர்கையுடைய ஆட்சி காலமாக அமைஞ்சிருக்குது. நடுவில் உள்ள 3 நாட்களும் ஞான சக்தியான லக்ஷ்மியின் ஆட்சி காலமாக அமைஞ்சிருக்குது. 3 அதாவது இறுதி 3 நாட்களும் கிரியா சக்தியின் தோற்றமான சரஸ்வதியினுடைய ஆட்சி காலம். இந்த நவராத்திரியான 9 நாட்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நவராத்திரி விரதம் புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமையில் துவங்குது. இதில் 1 நாள் கும்பத்தில் மகாதேவி ஆகிய அம்பாளை ஆவகனம் செய்து 9 ராத்திரிகள் கொலு வைத்து விரதம் இருக்கிறோம். இந்த விரதம் மூலமாக நமக்கு அடுத்த ஓராண்டுக்கு தேவையான உற்சாகமும் சக்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. நவராத்திரி 9ஆம் நாள் ஆயுத பூஜை நாள் என்று கூறுவாங்க. ஒருவர் தன் வாழ்வாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கருவுகளை வழிபடுவது தான் ஆயுத பூஜையின் சிறப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒருவரது வேலையை தொடங்குவதற்கு முன்பு தான் பயன்படுத்தப்படும் கருவிகளை வணங்கியே வேலையை தொடங்குவாங்க. இது இயல்பான ஒரு வழக்கம். இந்த நவராத்திரி விரதத்தை எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவராத்திரிக்கு வேண்டிய பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை என்றே சேகரித்து கொண்டு அன்று ஒருவேளை உணவு உண்டு பிரதமையில் பூஜையை தொடங்க வேண்டும். அடுத்த பிரதமையில் ஆரம்பித்து 1-8 நாட்கள் பகலில் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் எளிய உணவுகளை உயிர்க்கலாம். இந்துக்கள் விரதத்தில் முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் நிச்சயமாக சொல்லவில்லை, இருந்தால் நல்லது. முடியாவிட்டால் சில எளிய உணவுகளை உட்கொண்டு விரதத்தை தொடரலாம். இந்த 9 நாட்களும் என்னென்ன நிவேதனங்கள் படைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, நவராத்திரியின் 9 நாளும் வெண்பொங்கல், புளியோதரை, சர்க்கரை பொங்கல், கதம்ப சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை அம்பிகைக்கு நிவேதனம் செய்யலாம். நவதானிய சுண்டல் நிவேதனம் நவகிரக நாயகருக்கு திருப்திப்படுத்தும். இவை கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும். அதாவது இந்த 9 நாளில் 1ஆம் நாள் வெண்பொங்கல் வெள்ளை கொண்ட கடலை, 2ஆம் நாள் புளியோதரை பயத்தம்பருப்பு, 3ஆம் நாள் சர்க்கரை பொங்கல் மொச்சை கடலை, 4ஆம் நாள் கதம்ப சாதம் பச்சை பட்டாணி, 5ஆம் நாள் தயிர் சாதம் வேர்க்கடலை, 6ஆம் நாள் தேங்காய் சாதம் கடலை பருப்பு, 7ஆம் நாள் எலுமிச்சை சாதம் வெள்ளை பட்டாணி, 8ஆம் நாள் பாயாசம் காராமணி, 9ஆம் நாள் அக்கார அடிசல் கொண்டைக்கடலை சுண்டல், செவ்வாய் மற்றும் வெள்ளியன்று புட்டு அல்லது சிவப்பு காராமணி இனிப்பு இவற்றை செய்யலாம். இந்த பூஜையை அதாவது இந்த நவகிரக பூஜையை நவராத்திரி பூஜையை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, விரதம் இருப்பவர்கள் பொதுவாக பகலில் விரதம் இருந்து இரவு அம்பிகைக்கு பூஜை நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை மட்டுமே உண்ண வேண்டும். 9ஆம் நாள் நவமி அன்று முழுமையாக உபவாசம் இருப்பது நல்லது. அது கிட்டத்தட்ட ஏகாதசி விரதம் போல. ஏகாதசிக்கு எப்படி துவாதசி பாரணை முக்கியமோ அதே போல மகாநவமியில் விரதம் இருந்து அடுத்த நாள் விஜயதசமியில் காலை 9 மணிக்குள் பாரணையை முடிக்க வேண்டும். தினசரி 7 மணி முதல் அதிகபட்சம் 9 மணி வரை நவராத்திரி பூஜையை நிறைவேற்றுவது சாலச்சிறந்தது. அதே மாதிரி தினமும் இரவில் குலு பொம்மைகளுக்கு ஆராத்தி எடுத்தல் மிகவும் அவசியமானதாக அமைஞ்சிருக்குது. இந்த நவராத்திரி விரத முறையில் குமாரி பூஜை எப்படி இன்றியமையாததாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, 2 வயதிற்கு மேல் 10 வயதிற்கு உட்பட்ட குமாரிகளே பூஜைக்கு உரியவர்கள் ஆவாங்க.
முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு குமாரியாக முறையே குமாரி, கல்யாணி, ரோகிணி, காளி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா என்ற பெயர்களால் பூஜிக்கப்பட வேண்டும். குமாரிகளுக்கு ஆடை, அணிகலன், பழம், தாம்பலம், மலர், சீப்பு, கண்ணாடி முதலிய மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், தட்சணை கொடுத்து உபசரித்து அறுவகை சுவைகளுடன் அமுது செய்வித்தல் வேண்டும். இந்த நவராத்திரியான 9 நாட்கள் தர வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பூஜை முடிந்தவுடன் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பலத்தோடு மங்கள பொருட்களை தருகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு யாரேனும் கொடுத்த ஒரு ரவிக்கை துண்டு அல்லது மஞ்சளை மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க. வேறு பரிசு பொருளாக இருந்தால் கொடுக்கலாம். பிரசாதத்தை ஒவ்வொருவரும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். இதை மறந்து விடாதீங்க. இதில் இன்னொரு நுட்பமும் இருக்கிறது. மலிவான விஷயமாகவோ உபயோகமில்லாத ஒரு பொருளாகவோ யாருக்காவது தரலாம் என்றெல்லாம் நினைத்து நீங்கள் எந்த பரிசு பொருட்களையும் தர வேண்டாம். நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தருகின்ற பொழுது இரண்டு விஷயம் மிகவும் முக்கியம். நீங்கள் எத்தனை பேருக்கு தருகின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, எந்த மனநிலையில் தருகின்றீர்கள் என்பது முக்கியம். அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய தரத்தில் தர வேண்டும் என்பது அதைவிட முக்கியம். இதை மறந்துவிட்டால் கடமைக்கான பூஜையாகத்தான் இருக்குமே தவிர கண்ணியமான பூஜையாக இருக்காது. இந்த நவராத்திரி விரதத்தை நாம் மேற்கொள்வதன் மூலமாக நம் வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நவராத்திரி நாள் என்பது எல்லோருக்கும் உரிய நாள். ஏழை மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக மகாநவமி அன்று கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வணங்குகிறாங்க. தம்பதிகள் இணக்கமாக வாழவும் பல்வேறு உலகியல் பயன்பெறவும் அம்பிகையை நவராத்திரியில் வணங்குகிறாங்க. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் நவராத்திரி பூஜையை முறையாக முடிக்கும் பொழுது அவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படுகிறது. தொழில் வர்க்கத்தில் உள்ளவர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கு நவராத்திரியில் மகாலட்சுமியை வணங்கி செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள். மனதில் தன்னம்பிக்கை வரவும் அச்சம் நீங்கவும் வீரம் பிறக்கவும் தைரியம் சிறக்கவும் துர்கா பூஜை உதவுது. கலைஞர்கள் தங்கள் வாத்திய கருவிகளை வைத்து மகாநவமி அன்று கலைமகளுக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்கின்றார்கள். விவசாயிகள் தன தானிய விருத்தி ஏற்படவும் பசு விருத்தி ஏற்படவும் சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜை என்று கொண்டாடுகிறார்கள். இந்த நவராத்திரியான 9 நாட்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, 9 நாட்களும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய 3 தினங்கள் விரதம் இருப்பது அம்பிகையை வணங்கலாம். அதுவும் இயலாதவர்கள் அஷ்டமி தினத்தில் அவசியம் துர்க்கையை வணங்குவதன் மூலமாக பேரருள் பெறலாம். அஷ்டமி தினத்தில் அம்பிகையை வணங்குவதன் மூலமாக நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். இந்த நாளில்தான் அநேக கோடி யோகினருடன் தச்சாயாகத்தை அளிப்பதற்காக அம்பாள் துர்க்கை ஆகிய வீறு கொண்டு எழுதாள் என்று தேவி பாகவதம் தெரிவிக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரி உருவான கதை மற்றும் கொலு வைக்க வேண்டிய முறை பற்றின பதிவை அடுத்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம்.